ஹலோ வீவர்ஸ், நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். ரஷ்யா 2023 ஃபாரின் பாலிசியை வெளியிடுறாங்க. இதை தான் வந்து அவங்களுடைய டிப்ளமேட் தூதர்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக அவங்க வந்து புட்டின் சைன் பண்ணி ஒரு 42 பேஜ் அவங்களுடைய ஃபாரின் பாலிசியை வெளியிடுறாங்க. இதில் எப்படி அவங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை சொல்கிறாங்க, இந்தியாவையும் சைனாவையும் தனியாக அவங்க மென்ஷன் பண்ணியே சொல்கிறாங்க. ஸோ எப்படி இவங்களுக்குடைய ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வச்சு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, ஒபேக் ப்ளஸ் நாடுகள் இருக்காங்களே, ஸோ இவங்க தான் வேர்ல்டில் 40% ஆயில் வந்து ப்ரொடக்ஷனுக்கு இவங்க தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ இந்த நாடுகள் வந்து அமெரிக்காவின் எதிர்ப்பையும் மீறி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க உற்பத்தியை குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 10 லட்சம் பேரல் கிட்ட இவங்க வந்து பர் டே குறைக்கிறோன்றாங்களே. ஸோ என்ன அப்படின்றத பற்றிலாம் தான் நம்ம ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நம்ம ரஷ்யாவோட ஃபாரின் பாலிசி சொல்கிறோம் இல்லையா, ஸோ இப்போ எதுக்கு இவங்க சொல்கிறாங்கன்னா, அவங்க மென்ஷன் பண்ணுறது வேர்ல்டு லெவலில் ஒரு அதிக வேகமாக அந்த இப்போ இருக்கிற அந்த ஸ்டாண்டர்ட்லாம் மாறிட்டு வர்றதுனால அதை சமாளிக்கிறதுக்காக ரஷ்யாவும் அவங்களுடைய ஃபாரின் பாலிசியை மாற்ற வேண்டிய நிலைமை இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க ஒரு ஃபாரின் பாலிசியை வெளியிடறாங்க, அதை யூகே வந்து அதை கிண்டலும் பண்ணுறாங்க. ஸோ அதை எப்படி கிண்டல் பண்ணுறாங்கன்றது கூட நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இவங்க ஃபாரின் பாலிசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இந்த ரஷ்யாவுக்கு வந்து பார்த்தோன்னா எதிராக யார் செயல்படுறாங்க அப்படின்றத அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது அமெரிக்கா தான் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக அவங்க இந்த விஷயத்தெல்லாம் தூண்டுறதுலேருந்து அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து அதை செயல்படுத்துகிற வரைக்கும் அதை முன்னிறுத்து செயல்படுத்துறது அமெரிக்கா தான். அப்போ ரஷ்யாவுக்கு எதிராக எதிரி நாடாக செயல்படுற நாடாக அவங்க வந்து அமெரிக்காவை கிளியராக வெளிப்படையாகவே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுறாங்கன்னு பார்க்குறோம். அதோடு அந்த அமெரிக்காவுக்கு கூட இருக்க அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் யார் யாரெல்லாம் அந்த தடைகள்லாம் போட்டாங்களே, ஸோ அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் அன்ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அன்ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்களே, ஸோ இவங்க தான் ரஷ்யாவுடைய அந்த சோவரனிட்டி சொல்லுவாங்க, எங்களுடைய எல்லை இறையாண்மை அப்படின்லாம், அதுக்கு எதிராக இருக்கிற நாடுகள் இந்த அன்ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த அன்ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸ் இருக்குல்லையா, இதை சமாளிக்கிறது எப்படி வேணாலும் வந்து நடவடிக்கை வந்து எடுக்கலாம், ரஷ்யா அவங்களுடைய சட்டம் வந்து அதுக்கு அனுமதி அளிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ சமச்சீரான நடவடிக்கையும் எடுக்கலாம், சமச்சீரற்ற நடவடிக்கை எப்படியாக இருந்தாலும் ரஷ்யா இந்த மாதிரியான வந்து எதிர்ப்பெல்லாம் சமாளிக்கிறதுக்கு அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ கிளியராக அவங்க மென்ஷன் பண்ணுறது, வெளிப்படையாக சொல்கிறது, அமெரிக்கா எங்களுடைய எதிரி, அவங்களுடைய அலைன்ஸ் எல்லாமே எங்களுக்கு அன்ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸ், அவங்கள சமாளிக்கிறது நான் எப்படி வேணாலும் ஆக்ஷன் எடுக்கலான்றாங்க. அந்த எப்படி வேணாலுன்றத நம்ம எப்படி வேணாலும் முடிவு பண்ணலாம் அப்படின்றது தான், ஏன்னா அவங்க நியூக்ளியர் வரைக்கும் போகலாம் அப்படின்றது தான் இந்த கோட் வேர்டை அந்த இடத்துல சொல்கிறாங்க அப்படின்றது கூட சில பேர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்தியாவையும் சைனாவையும் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, இந்தியாவும் சைனாவும் வேர்ல்டில் அதாவது பவர் சென்டராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டு நாடுகள் தான் எங்களுக்கு வந்து ஃப்ரெண்டு கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைனாவை மட்டும் சொல்ல, இல்லை இந்தியா மட்டும் தனியாக சொல்ல, ரெண்டு பேரையும் சேர்த்தே சொல்கிறாங்கன்றதை பார்க்குறோம். சைனாவும் இந்தியாவும் ரஷ்யாவை பொறுத்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லி, வேர்ல்டில் வந்து பவர் சென்டராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வேர்ல்டு லெவலில் மல்டிபோலார், அதாவது ஒரே ஒரு நாடு மட்டும் சக்தி வாய்ந்ததோ ஏகாதிபத்தியமாக செயல்படுத்த தவிர்க்க இந்த மாதிரி மல்டிபோலார் ஆர்டர் வந்து தேவை. ஸோ அதுக்கு இந்தியா சைனா இவங்களாம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றதையும் இவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டு நாடுகள் கூட, சைனா இந்தியா கூட, இவங்க வந்து பெரிய அளவுக்கு வர்த்தகம் எல்லாத்தையும் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்தியா கூட சொல்லும்போது வந்து ஒரு ப்ரிவிலேஜ்டு ஸ்ட்ராட்டஜிக், அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இந்தியா கூட இருக்குது அப்படின்றது, ஒரு லாங் ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் இந்தியா கூட இருக்குது. ஸோ அப்போ எல்லா துறையிலும் இந்தியா கூட நாங்கள் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ண நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் தான் அப்படின்னு கிடையாது, எல்லா துறையிலையும் நாங்கள் வந்து ஹெல்ப் ரெண்டு பேரும் கோஆப்ரேட் பண்ணுவோம் அப்படின்றதையும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் சைனாவுக்கும் அவங்க சொல்கிறாங்கன்றதை பார்க்குறோம். ஸோ அப்போ இவரை கிளியராக அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க, இந்தியாவும் சைனாவும் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் பார்ட்னர் அப்படின்ற ரேஞ்சுக்கு அதில் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இது அவங்க வந்து செயல்படுத்தவும் செய்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஏன்னா சைனா கூட அவங்க வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய ஆயில், அது நேச்சுரல் கேஸ் வந்து அதிக அளவு அவங்களுக்கு ட்ரேடு பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, ரஷ்யாவிலேருந்து சைனா வரைக்கும் மங்கோலியா வழியாக அந்த வழியாக ஒரு பைப்லைன் போகிறது பற்றியும் பேசுகிறாங்கன்னு பார்க்குறோம். அதுக்கடுத்து இந்தியா கூட இந்த நேச்சுரல் கேஸோ இல்லை ஆயில் இதெல்லாம் வந்து கொண்டுட்டு வர்றதுக்காக ஸோ இன்னும் ஒரு வழித்தடத்தை கண்டுபிடிக்கிறோன்னு சொல்லிட்டு நார்த் ஈஸ்ட் சீ ரூட்டை அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. விளாடிவோஸ்டாக்லேருந்து சென்னை வரைக்கும் வர்றதை அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்ற செய்தியும் பார்க்குறோம். ஸோ இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க சொல்கிறதோடு மட்டும் இல்லை, இந்த ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸை நோக்கி நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்களுடைய மெயின் அவங்களுக்கு வந்து கஸ்டமராக இருந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஃபுல்லாக அவங்களை பிளாக் பண்ணக்கப்புறம் புது கண்ட்ரீஸாக, அதாவது புதுசாக வந்து ஏசியன் நாடுகளை நோக்கி அவங்க ஏசிய நாடுகளை நோக்கி அவங்க வராங்க அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா
ரஷ்யா யுனைடெட் நேஷனுடைய செக்யூரிட்டி கவுன்சிலையும் அவங்க தான் பிரசிடென்சியாக இருக்கிறாங்க. ஸோ மொத்தம் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் 15 நாடுகள் இருக்கும். ஸோ 5 பர்மனன்ட் மெம்பர் இருப்பாங்க, அதில் ரஷ்யாவும் ஒரு பர்மனன்ட் மெம்பர், அதாவது நான் பர்மனன்ட் மெம்பர், இப்போ இந்தியாவிலும் நான் பர்மனன்ட் மெம்பர். ஸோ இவங்களாம் வந்து ஒரு ரொட்டேஷன் பேஸில் ஒரு மாதத்துக்கு ஒருத்தவங்க தலைவராக இருப்பாங்க அப்படின்ற மேஞ்சுக்கு வருவாங்க. ஸோ இப்போ ரஷ்யா திரும்பவும் வந்து பார்த்தோம்னா தலைவராக இருக்கும். திரும்பவும் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க வந்து உக்ரைனில் அவங்க போகிற ஸ்டார்ட் பண்ணும்போது லாஸ்ட் பிப்ரவரியில் அவங்க பிரசிடென்சி இருந்தாங்க ரஷ்யா, இப்போ திரும்பவும் இவங்க வந்துட்டாங்க அப்படின்றதான். ஸோ இப்போ இவங்களே இங்கே பிரசிடென்சியாக வரதுனால ரஷ்யா இது வந்து ஒரு கேலிக்கூத்தாக இருக்குது யுனைடெட் நேஷனில் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனும் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அமெரிக்கா பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க பர்மனன்ட் மெம்பர், ஸோ அவங்க வந்து பிரசிடென்சி ஆவாங்க தான் மாதம் ஒருத்தர் ரொட்டேஷன் பேசிஸில், அதை எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ அடுத்த டாபிக் நம்ம சொன்னோம்ல ஒப்பாக் ப்ளஸ் நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா லாஸ்ட் இயர் அக்டோபரில் இவங்க வந்து எண்ணெயை வந்து உற்பத்தியை குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போதே அமெரிக்கா கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சவுதிக்கு அவங்களுக்கு பிரச்சனை அதிகமாகிட்டு விரிசல் போயிட்டே இருக்குது அப்படின்றதெல்லாம் கூட நம்ம போட்டிருப்போம் அந்த டைமில் சொல்லியிருப்போம். ஸோ இப்போ அதையும் தாண்டி இப்போ இந்த தடவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒபெக் ப்ளஸ் நாடுகள் நாங்கள் 1 மில்லியன் பேரல் பர் டே அளவுக்கு நாங்கள் அவுட்புட்டை குறைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த அவுட்புட்டை ஏன் குறைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய இப்போ அமெரிக்காவிலையும் சரி அப்புறம் யூரோப்லேயும் பார்த்தோன்னா, இது வந்து ரஷ்யா சொல்கிற கருத்தை பார்க்குறேன், ரஷ்யாவும் அவங்களுடைய அவுட்புட்டை குறைக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஒரு 5 லட்சம் பேரல் பர் டே கிட்ட நாங்கள் குறைக்கிறோம் அப்படின்னு கேட்ட அவங்க சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வந்து மேலேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ ஏன் அவங்க சொல்கிறாங்க, இப்போ வந்து ரஷ்யா மட்டும் இதை அனௌன்ஸ் பண்ணல, நம்ம ஈராக் வந்து அவங்களும் ஒன் ஆஃப் த பெரிய ஆயில் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஈராக் சொல்கிறாங்க, அல்ஜீரியா சொல்கிறாங்க, ஓமன் சொல்கிறாங்க, அடுத்து சவுதியும் சொல்கிறாங்க, யுஏஇ, ஓமன், கசகஸ்தான், இந்த மாதிரி நிறைய நாடுகள் வந்து ஒரு 12 நாடுகள் கிட்டே இந்த விஷயத்தை சொல்கிறாங்க, நாங்களும் குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த சொல்கிறதுனால ஆயிலுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கச்சா எண்ணெய் ப்ரைஸ் வந்து அதிகமாகுது. இப்போ அவங்க சொன்ன சண்டே அனௌன்ஸ் பண்ணுறாங்க, மறுபடியும் பார்த்தோம்னா இப்போ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது, கிட்டத்தட்ட $90 $100 நோக்கி இது போகும் அப்படின்ற ரேஞ்சுக்கு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரஷ்யா இந்த இடத்துல ஏன் இந்த கட் பண்ணுறாங்க, ஏன்னா ஆயில் தான் அவங்களுக்கு சோர்ஸே, ஆனால் அவங்க ஏன் அவங்க கட் பண்ணோம். இப்போ அதுமாரி மற்ற நாடுகளும் பார்த்தோம்னா அவங்களுக்கு அதான் சோர்ஸ், அது எவ்வளோ இப்போ நம்மளுக்கு ஒரு சோர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நிறைய விற்க முடியும்னு பார்ப்போம். ஸோ ஏன் இங்கே கட் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க சொல்கிறது விஷயம்னா இதை வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியாக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கொண்டுன்னு போனோம் அப்படின்றதான். ஸோ இப்போ உதாரணமாக சொல்கிறோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்போ வந்து அமெரிக்காவில் நிறைய பேங்க் வந்து கொலாப்ஸ் ஆகுது. எஸ் சிலிகான் வேலி பேங்க்கு பார்த்துருப்போம், அதுக்கடுத்தது வந்து சில்வர் கேட், இந்த மாதிரி நிறைய பேங்க் அமெரிக்காவிலையும் கொலாப்ஸ் ஆகிறத பார்ப்போம். அதுக்கடுத்து வந்து கிரெடிட் சுவிஸ் பேங்க் வந்து யூரோப்லேயும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இப்போ சுவிஸ் பேங்க், ஸோ இப்போ அங்கே யூரோப்லேயும் சரி அமெரிக்காவிலையும் சரி பேங்க்லாம் வந்து கொலாப்ஸ் ஆகுது. ஸோ நிறைய இடத்துல வந்து இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டனால அப்போ வந்து ஒரு பெரிய பிரச்சனை வர்ற மாதிரி தெரியுது. அப்போ அதை நாங்கள் முன்னோக்கியே வந்து ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரப்போகிறோம். அப்போ தான் அப்போ வந்து ஒரு பெரிய பிரச்சனை வருது, ஒரு ரெஷன் வருது, அப்போ ஆயிலோட தேவையை குறையுதும் போது நாங்கள் கம்மியாக்கணும்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஆனால் பார்த்தோம்னா ஏற்கனவே வந்து நிறைய நாடுகளில் ஆயில் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது, பெரிய பிரச்சனையில் ஈடுபடுறாங்க உருவாகுது அப்படின்றத பார்க்குறோம். பட் இவங்க கட் பண்ணுறதுனால இன்னும் ப்ரைஸ் அதிகமாகிறதுனால இன்னும் வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகும், இன்னும் வந்து மக்கள்கிட்ட செலவு பண்ணுறது காசு இல்லாத அளவு போகும் அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க முடியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது அமெரிக்கா இந்த இடத்துல எப்படி வியூ பண்ணுறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து தேவையே இல்லாது, அட்வைஸே பண்ண மாட்டோம் நாங்கள் இதை, ஆனாலும் இந்த இடத்துல அவங்க குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதான் அமெரிக்கா சொல்கிறாங்க. பட் ஆனால் அமெரிக்கா வந்து இந்த இடத்துல சொல்கிறதையும் மீறி தான் இந்த ஒபெக் ப்ளஸ் நாடுகள், இந்த சவுதியிலேருந்து இந்த எல்லா நாடுகளும் இவங்க தான் சொல்கிறாங்க, மேஜர் இவங்க தான் வந்து ஆயில் அவுட்புட்டுக்கு இவங்க தான் ரெஸ்பான்சிபிள் சொல்லிட்டு, ஸோ இவங்களாம் குறைக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ ஒரு விஷயம் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் என்னென்னா, ஒரு பக்கம் அமெரிக்கா வந்து சாங்ஷன் அப்படின்னு ரஷ்யா மேலே சொன்னாலும் இந்த ஒபெக் நாடுகள் எல்லாமே ரஷ்யா கூட சேர்ந்துருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் இந்த இடத்துல உண்டாகுது. ஸோ இப்போ அந்த ஆயில் ப்ரொடக்ஷன் ஆயில் அவுட்புட் வெளியிடுது இதை பொறுத்தளவு பார்க்கும்போது தனிச்சு விடப்பட்டது ரஷ்யா இல்லை அமெரிக்கா தான் அப்படின்ற மாதிரியும் நம்மளுக்கு இந்த இடத்துல தோணுது அப்படின்றதான் பார்க்க முடியுது. சரிங்க, உங்களுக்கும் இந்த வீடியோவை பற்றி எக்ஸ்ட்ரா தகவல் வச்சு கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். வேறு ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.